அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் முன்னாடி ஹேவல்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரேடில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15,000, அதன் மூலமாக எனக்கு வந்து 5,000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரேடில் எனக்கு கிடச்ச ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 35%. ஸோ இந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் இந்த ட்ரேட் கொடுத்ததுனால தான் இதை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரேடில் என்னோடய என்ட்ரி எங்கே இருந்துச்சு, எக்ஸிட் எவ்வளோ இருந்துச்சு, நான் எதனால் என்ட்ரி எடுத்து எதனால் எக்ஸிட் ஆனால் அப்படிங்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியாவோட டெய்லி டைம் ஃப்ரேம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு ஸ்டாக் தான். அரௌண்ட் நீங்கள் பாருங்கள் இந்த இடம் 450 வந்து பார்த்திங்கன்னா 1230 வரைக்கும் ஆல் டைம் ஹை போச்சு. கிட்டத்தட்ட 187 172% அந்தளவுக்கு ட்ரெண்டான ஒரு ஸ்டாக். அந்த ட்ரெண்டிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் போட்டுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி இல்லை, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த கன்சாலிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 90 பக்கமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் 99 கிட்டத்தட்ட 100 வந்து இது கன்சாலிடேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு, இந்த பிரேக் அவுட்டில் தான் நம்ம என்ட்ரி. ஸோ இந்த பாரில் தான் நான் என்ட்ரி ஆனேன். ஆக்சுவலி இந்த பாரை என்ட்ரி ஆகிருக்க வேண்டியது, பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இது க்ளோஸ் ஆகலை. ஸோ மேபி இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு நினச்சேன் நான். இங்கே வரும், நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் மேலே போகும்போது இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம்னு நினச்சேன். பட் இந்த ரெண்டு சினாரியோவுமே நடக்காமல் வேறு ஒரு சினாரியோ நடந்துச்சு. ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு, ஒரு க்ரீன் கேண்டில் போட்டுச்சு. ஸோ நான் இந்த கேண்டிலே வந்து என்ட்ரி எடுத்தேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து கரெக்டாக நான் கீழே ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்துச்சு. ஸோ இதை வந்து ரொம்ப நாள் நான் வந்து ஹோல்ட் பண்ண, கிட்டத்தட்ட 2 ஹோல்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுங்க, கரெக்டாக இந்த ரெட் கேண்டில், பெரிய ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ இருங்க, ஸோ இங்கே வந்து என்னோடய என்ட்ரி, இங்கே வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் நான் வச்சது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6.5% தான் ஸ்டாப் லாஸ் வச்சேன், 6.5%. ஆனால் எனக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35% கிடச்சிதுங்க. ஸோ இதோடய எண்டிங் அப்போ தான் நான் வந்து இதோட க்ளோஸ், இந்த பார் க்ளோஸ் ஆகும்போது தான் நான் வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணேன். என்னோடய பொறுமை ரொம்ப சோதிச்ச இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தாங்க. இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த இடம் தான் என் பொறுமை சோதிச்ச இடம். மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய கேண்டில். இந்த ஒரு நாளில் மட்டும் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 5% வந்து கீழே ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. என்னங்க காட்டுறேன் உங்களுக்கு, 5% புக் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக, ஸோ இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன், எடுத்து விட்றேன். 5% புக் பண்ணாங்க ப்ராஃபிட்டு. அதாவது எப்படின்னா 20 இது இதோட ஹை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24% அது ஏறிடுச்சு. 26 24% செமையான ஒரு அப்போர்ட் மொமெண்டம் தான். அதுக்கப்புறம் ஒரு 5% இறங்கிச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போது கீழே போக போகுதுன்னு நினச்சேன். பட் இந்த இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணதை பார்த்தீங்களா, அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணிட்டு இந்த ஒரு கேண்டலாக வெளியே வரதா, நம்ம வந்து இந்த லோவை வந்து தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடலாம், இந்த 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 கேண்டிலோட அந்த க்ரீன் கேண்டிலோட லோவை தாண்டிச்சான்னு நினச்சேன். கரெக்டாக அந்த லோவை தொட்டுட்டு மேலே போயிடுச்சு, திருப்பி ரீட்ரேஸ் ஆகி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது 20% மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் 23%, அந்த லோவில் இருந்து 23% போச்சு வித்தின் 15 இதுவும் ஒரு நல்ல ட்ரெண்டாச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன், இப்போது எங்கல்ஃபிங் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4% ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, என்னோடய ப்ராஃபிட் கண்டிப்பாக கம்மியாகிடும் எனக்கு தோணுச்சு. ஸோ ரொம்ப ட்ரெண்ட் ஆனதுனால அதனால் இந்த பாரோட க்ளோஸ் அப்போ நான் வந்து வெளியே வந்துட்டேன். என்னோட நான் வெளியே வரப்போ என்னோடய ஆர்ஓஐ வந்து பார்த்திங்கன்னா 35% பக்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5,000 பக்கமாக வந்து ப்ராஃபிட் கிடச்சிது, செம்மையான ப்ராஃபிட். இதுவும் ஒரு செம்மையான ட்ரேட். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஹோல்டு பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த 5,000 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே வந்து, ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 35% அப்படிங்கிறது பெருசாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மெயிலுக்கோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.